அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இதுவரைக்கும் 34 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோ, அப்போ தான் அடுத்த அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுவரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்தது. ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒருவருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது மொத்தமாக 34 பேருக்கு தமிழகத்தில் ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த பாதிப்பு இந்திய அளவில் 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 269 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ தமிழகத்தில் சென்னையில் 27 பேருக்கும், மதுரையில் 4 பேருக்கும், திருவண்ணாமலையில் 2 பேர், சேலம்ல 1. ஸோ மொத்தமாக 34 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆல்ரெடி இரவு ஊரடங்கு அமல்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட போறத அறிவிப்பு வெளியாகி, ஸோ ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக தமிழக மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக போகுது. அதுதான் ஃபைனல் டிசிஷனா இருக்க போகுது. சோ எல்லா மாணவர்களும் ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா இப்ப வந்து உங்களுக்கு லீவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கு.